கணேசன். நான் துவேன்பி தோட்டத்தமிழ் பள்ளியில் 3 ஆண்டில் பயில்கிறேன். இன்று பொய் சொல்லாதே என்று தலைப்பில் ஒரு நீதி கதையை கூறப்போகிறேன். ஒரு அழகிய கிராமத்தில் முத்து என விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு கூட்டி செல்வது வழக்கம். அவன் காலையில் சென்றான், மாலையில் வீடு திரும்புவான். ஒரு நாள் முத்துக்கு தன்னுடைய சொந்த வேலை காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியது இருந்தது. இதனால் ஆடு மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் சூர்யாவிடம் கொடுத்து விட்டு சென்றார். அடுத்த நாள் காலையில் சூர்யா ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு கூட்டிச் சென்றான். காட்டை அடைந்ததும் ஆடுகள் புற்களை மேய தொடங்கின. சூர்யா அருகில் உள்ள பாறையின் மேல் அமர்ந்தான். அவன் மேலே பார்த்து பழக்கம் இல்லை. இதனால் பொழுது போகவில்லை. தூரத்தில் ஒரு சிலர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தனர். வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கவனத்தை ஈர்க்க எண்ணிய சூர்யா